ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபீனிக்ஸ் ஆர் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து போட போகிறேன், நீங்கள் வந்து இதே டிசைனை பேக் நெக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ப்ளவுஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு 4 லேயரில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது 4 லேயர்ஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக வரும். ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே 4 லேயர்ஸ் தான் போடுவேன். இப்போ நான் வந்து 4 லேயர்ஸ் வந்து சரி த்ரெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் கொடுத்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே சுகர் பீட் கிடைக்கல, எனக்கு மைக்ரோ பீட் தான் கிடச்சிது. இது வந்து சுகர் பீடை விட ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் நீர்த்துக்குள்ளாரையே போக மாட்டேங்குது. இதை என்னால் பின் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுகர் பீட் லேயரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சுகர் பீட்டுக்கு அடுத்து வந்து நான் 3mm பீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 3mm பீட் வச்சு நெக்ஸ்ட் லேயரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை ஃபுல்லாகவே வந்து அடுத்த ரோ ஃபுல்லாகவே வந்து 3mm பீட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து 3mm பீட் கொடுத்து சென்ட்ரலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வந்து இதுக்கு அடுத்தது வந்து சுகர் பீட்டை நெருக்கி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சுகர் பீட்டை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து என்கிட்ட வந்து தம்பி வந்து அந்த ஃபஸ்ட்டு 0 to 1 உள்ளதை பிச்சுட்டான். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு 2 காட்டுறேன். என்னடா அது 2 காட்டுறேன்னுட்டு நீங்கள் 2 இன்ச்ஸ் எடுத்துடாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 ஒரு 1/2 இன்ச்சஸ் தான் எடுத்திருக்கேன், 2.5 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை சுற்றி வந்து ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு சுற்றியுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சஸ்க்குள்ளார வந்து சிக்ஸாக்காக எப்படின்னா வி ஷேப்பில் இப்படி ஒரு கோடு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோடு, இப்படி வந்து சிக்ஸாக்காக வந்து அது ஃபுல்லாகவே வந்து கோடு போட்டுக்கோங்க சின்னதாக. உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் வந்து வரைஞ்சிருக்கிறது சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து ஸ்கெட்சால் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அதுபோல் போட்டுட்டு நம்ம வந்து எதுக்கு போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே வந்து 2 zigzag மாதிரி, இப்படி ஒன்றுனா அப்படி ஒன்று, இப்படி 2 கிராஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ அகைன் வந்து சுகர் பீட் எடுத்துகிட்டு நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோட்லேயே கோட்டு மேலேயே வந்து அப்படியே சுகர் பீடை வந்து 2 கொடுங்க. இது மைக்ரோ பீடுங்கிறதால நான் வந்து கைக்கு வர்றது 3-2 இப்படி தான் வருது. ரொம்ப குட்டியாக இருக்குது, அதோட நீடுலேயே வந்து ஸ்டக்காக நின்றுடுது. ஹோல் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 2-3 அப்படி எது வருதோ 2 வந்தால் 2 கொடுத்துட்றேன், 3 வந்தால் 3 கொடுத்துட்றேன். பட் நீங்கள் கொடுக்கும்போது டபுளாக எடுத்திங்கன்னா டபுளாகவே கொடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் டபுளாக கொடுத்தா பெட்டராக இருக்கும். இதே போல் சிக்ஸாக்காக வந்து சுகர் பீட்டில் ஃபஸ்ட் லேயரை ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுருங்க. இப்படி ஃபஸ்ட் லேயரில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயருமே சுகர் பீட் வச்சு நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே வந்து சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக இப்படி வந்து கிராஸ் கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நான் 4mm பீட் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து சென்டரில் வந்து கேப் கேப்பாக இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ 4mm பீட் எடுத்துகிட்டு இப்படி கண்டினியூஸாக நான் ஸ்டிச் பண்ணுறது போலேயே இந்த சென்டர் பீஸில் வரா மாதிரி அப்படியே இந்த நெக் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இதை அடுத்தது வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த லைனுக்கு மேலேயே வந்து சுகர் பீட் வச்சு நம்ம இந்த லேயரை கம்ப்ளீட் பண்ணணும். மறுபடியும் வந்து இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நெக் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே சுற்றிரும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம அளந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சஸ் சேர்ந்து 1/1 இன்ச்சஸ் வந்து அப்படியே ஒரு இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த 1/1 இன்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நான் சாக் பீஸால் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அது எதுக்குன்னா அந்த 1 இன்ச்சஸ்லேருந்து கரெக்டாக அந்த மார்க்கிங்லேருந்து கொஞ்சம் கர்வாக ஒரு 1/2 சர்க்கிள் மாதிரி சுகர் பீடை வந்து அப்படியே வளைச்சி கொண்டு வந்து அடுத்த 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, 1 இன்ச்சஸ்லேருந்து அதாவது 1 இன்ச்சஸ் கேப் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த கர்வாக நம்ம சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்ல, அதை வந்து ஜாயின் பண்ணணும். அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு வர மாதிரி வச்சுட்டு ஒரு 3mm பீட் எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் சேர்த்து அந்த எட்ஜை வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு N-knot போட்டுக்கலாம். இதே போலவே வந்து கர்வாக வந்து எல்லா 1/1 இன்ச்சுக்கும் அந்த எட்ஜ் வந்து ஜாயின் ஆகிற போல் ஒரு 3mm பீட் வச்சு ஒரு N-knot போட்டுட்டு திருப்பி அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கேப் இருக்குல்ல அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சக்கரி யூஸ் பண்ணி அதில் வந்து நான் ஸ்டோன் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மேபி சக்கரி இல்லை என்கிட்ட அப்படின்னிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நார்மல் ஸ்டோன் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் இருக்குல்ல கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, அதுவே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுவுமே அழகாக தான் இருக்கும். இப்போ ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் வந்து வேக்கன்சியாக இருக்குல்ல, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு 4mm பீட் அண்ட் 2 சுகர் பீட் இப்படி சேர்த்து வச்சு இந்த இடத்த வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி N-knot போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான டிசைன் தான் இது. இதை வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே போலேயே பேக் நெக் அண்ட் வந்து ஹேண்டில் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டு ஹேண்டில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.